ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங். எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கேண்ட இதுமில்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைட் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவர் கிரீன் பிரான்ச் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்தால் இப்போ வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து இப்போன்னு இல்லை, மேபி ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கிற ஐடியா இருந்தால் கூட கண்டிப்பாக எடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எஸ்டிமேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்ஸ் விட கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிளி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் அதிகப்படியான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எப்படி ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரியான ஃபீல்டில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, இல்லை காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கேரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக போகிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலேஜில் ஃபுல்லாக ஃபோர் இயர்ஸ் சிலபஸில் ஃபஸ்ட் இயர் வந்து காமனான பேப்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. பட் த்ரீ இயர்ஸ் சிலபஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி, அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் பற்றி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பற்றி இந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்கள் காமனாக ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் ஜாப்பே போகிறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ஒரு யூபிஎஸ்சியோ இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக, சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, இது மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரினா கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரயில்வேலையும் ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எதுக்குமே நீங்கள் காலேஜில் படித்ததுக்கு சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டாகவே கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக போகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் காலேஜில் அந்த த்ரீ இயர்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாக போகிறப்ப ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டாக தான் போயிருக்கீங்க, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஜாப் தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டெக்னிக்கல்லே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எனக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மட்டும் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து நீங்கள் போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது டஃபஸ்ட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஒன் ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎஸ்இ அப்படி கூட வந்து இந்த எக்ஸாமை கொண்டு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சியில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிளி, மெக்கானிக்கல், இஎன்ஐ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். பட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு டிபார்ட்மெண்ட்டில் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. சிலபஸும் ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக உங்களுக்கு சிலபஸில் ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில், இசி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது நாலில் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிவிலுக்கு ட்ரை பண்ணுறனால சிவில் ரிலவெண்ட்டான பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஏஎஸ் கீழே என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் வரும், இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் இந்த மாதிரினா இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உடனே லிங்க் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தாச்சு. இதில் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படி இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு. அடுத்தது சூப்பரான ப்ரொமோஷன் இருக்கும். ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட ஒரு 60,000 மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ப்ளஸ் வேக்கன்சியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர ஜூனியர் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் இதை பற்றி இன் டெப்த்தாக எக்ஸாம் பண்ணி எப்படி இருக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இது அண்டரில் வரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் ஒன் எப்படி இருக்கும் டயர் டூ எப்படி இருக்கும் டெக்னிக்கல் டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரினா ஒர்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்டெப்தான் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளி முடித்தவங்க சிவில் முடித்தவங்க மெக்கானிக்கல் முடித்தவங்க மூணு பேர் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் சப்போஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தா இது அண்டரில் வருது உங்களுக்கு ஸோ இவங்களாம் டைரெக்டாக வேகன்சி ஃபில் பண்ணாமல் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஐஏஎஸ்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி கம்மியாக இருக்கும் பட் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகளவு வேகன்சியே இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதுக்காண்டிலையும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களோட ஸ்கில் பேஸில் ஏதோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து போடுவாங்க ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஏதாவது டெக்னிக்கல் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டு தான் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு சிவில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடித்தவங்க ட்ரை பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லை பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் அப்படி இல்லைனா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பிட்ட வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் பற்றியும் அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டுக்குமே இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டெக்னிக்கலாக போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் வருது இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துட்ருக்காங்க சொல்லப்போனால் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது சிவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகமாகவே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்லேயே குவஸ்டின்ஸ் பேப்பர் வந்து வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோவே அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கேட் எக்ஸாம் எழுதுறதுனால முக்கியமாக இந்த சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி இசி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிலாம் பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் இருக்குது உங்களுக்கு ஸோ இங்கேயெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த 300 கம்பெனிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேகன்சி அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் கொஞ்சம் வேகன்சியோட ரேஞ்ச் வந்து அதிகளவில் இருக்கும் இதுக்காக கேட் எக்ஸாமில் ரொம்ப ஹை மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரே இருக்குது ஸோ அதில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் காலேஜில் படித்தா அந்த ப்ரொஃபஷனல் டாபிக் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை படிக்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு கேட் எக்ஸாமில் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி கேட் எக்ஸாமோட ஸ்கோரோட வேலிட்டி அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா 3 வருஷம் ஸோ அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கேட் எக்ஸாம் பற்றிய ஃபுல் டீட்டெயில் அதாவது 2024 கேட் எக்ஸாம் பற்றிய ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு கவர்மெண்ட் லைனில் நிறைய வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இப்போயே ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாமா ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்குமா எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தா ப்ரைவேட் சைடை விட இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டியோட நல்ல நல்ல ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணி என்ன மாதிரியான ஜாப் அவைலபிளாக இருக்குது எந்த ஃபீல்டில் வேகன்சி இருக்குது எப்போ ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா
மட்டும்தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பேஸில் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இனிமேல் படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.